தன்மத்தை பற்றி தான் நிறைய தத்துவத்தில் பேசுவாங்க. சைவ சித்தாந்தமும் அந்த கர்மம் என்பதை பற்றி மூன்று மலங்களில் ஒன்றாக அது சொல்லுது. அது நேற்று ஓரளவு நம்ம பார்த்தோம். அந்த ஊழ், முயற்சி என்று இந்த இரண்டு வகையில நாம் அந்த கர்மத்தை பார்த்தோம். அந்த ஊழ் என்பது பிராரத்த கர்மம் என்று நாம் சொல்றதுதான், ஊழ்வினை என்றது. இந்த கர்மத்தை பற்றி முதல்ல தெரிந்து கொள்ற பொழுது சைவ சித்தாந்தம் வினையை மூன்றாக சொல்லுது. இந்த மூன்றாக சொல்வது என்னன்னு சொன்னா, மனம், மொழி, மெய், இந்த மூன்றினாலே செய்யப்படுவது வினை, அது கர்மம். மனசால் செய்யப்பட்டால் அது மானசீகம், வாக்கினால் வந்தால் அது வாசிகம், காயம் உடம்பினால் செய்தால் அது காயிகம் என்று மூன்றா சொல்றாங்க. மூன்று வகையாக அந்த வினை நமக்கு வரும். ஒன்றை செயலால் செய்தாலும் சரி, மொழியால் சொன்னாலும் சரி, மனசால் எண்ணினாலும் சரி, இது வினைக்கு அடிப்படை என்று சொல்றார். இங்கேயே நான் சொல்லி வைக்கிறேன், இவையெல்லாம் விருப்பு வெறுப்பினால் செய்தால்தான் வினை. மனமொழி மெய் என்ற மூன்றினாலே விருப்பினாலேயோ வெறுப்பினாலோ செய்தால் அது வினை. பெருமான் அருளினால் இதை செய்கிறேன் என்றால் வினை இல்லை, அல்லது பெருமானுக்கு நான் செய்கிறேன் என்றால் அது தவம். பெருமான் அருளால் செய்கிறேன் என்று சொன்னால் அதுல வினை இல்லை, அது தவமா போயிடும். இதெல்லாம் வினைகளை பற்றி நாம் சொல்லுகின்ற சில கருத்துக்கள். அடிப்படையாகவே சிலவற்றை நாம தெரிஞ்சுக்கணும், அதைதான் இப்போ இன்னைக்கு சொல்ல போறோம். ஆணவம், கர்மம், மாயை, மூணு சொன்னோம் இல்லையா. எந்த பொருளாக இருந்தாலும், அதாவது நான் சொல்றது சடப்பொருள்கள், சடப்பொருள்கள் எந்த பொருளாக இருந்தாலும் அதற்கு இரண்டு நிலை உண்டு. ஒன்று காரண நிலை, இன்னொன்று காரிய நிலை. காரண நிலை, காரிய நிலை, ரெண்டு நிலை அதற்கு உண்டு. ஆணவத்திற்கு காரணம் காரியம் என்றால் என்ன என்றால், அதுக்கு காரணம் காரியம் சொல்ல முடியல. அது தொழில் பற்றி முற்றிலுமாக மறைக்கின்ற பொழுது ஒரு வகையான ஆணவம், மாயையோடு சேர்ந்து கீழ்ப்படுத்துகிற பொழுது அது ஒரு வகையான ஆணவம். அப்படித்தான் சொல்ல வேண்டியதாரு. கேவல நிலைகிறது காரணம், சகல நிலை காரியம் சொல்லலாம். இருந்தாலும் கேவல நிலையிலே ஆணவம் மறைக்கின்றது, காரிய நிலையிலே அது கீழ்ப்படுத்துகிறது சகல நிலையில். அதனால் அதை மலம் சாங்க. ஏன் மலம் சொன்னாங்கன்னா, ஆணவம் அந்த பொருள் உயிருக்கு எப்பொழுதுமே நன்மை செய்யலை. சுத்த நிலையில் கூட அது சக்தி மடங்கி கிடக்கிறதே தவிர, சக்தி வெளிப்பட்டால் அது கீழ்ப்படுத்தலாம் அல்லது மறைக்கலாம். எனவே ஆணவத்தினுடைய சக்தி நல்ல துணை அல்ல உயிருக்கு. ஒன்று அது முற்றிலும் மறைக்கிறது அல்லது கீழ்ப்படுத்துகிறது. அது நன்மையே செய்யாததுனால அதை என்ன பண்ணிட்டாங்க, மலம்னு சொல்லிட்டாங்க. மலம் என்று சொன்னாலே அழுக்குன்னு அர்த்தம், குற்றம்னு அர்த்தம். அது எந்த நிலையிலும் குற்றம், கேவல நிலையிலும் அது குற்றம்தான், சகல நிலையிலும் குற்றம்தான். எனவே அதை மலம் என்ற ஒரே சொல்லால் சொன்னார். அதனால் நான் ஆணவத்தை பற்றி சொன்னபோது சொன்னேன், மலம் என்ற வார்த்தையை சொன்னால், அதாவது அடைமொழி இல்லாமல் மலம் என்று சொன்னால் அது ஆணவத்தை தான் குறிக்கும். அதே போல திருமுறைகள்ல பாசம் என்று வந்தால், தனியாக பாசம் என்று வந்தால் அது பெரும்பாலும் ஆணவத்தை குறிக்கும். பெரும்பாலும் சில இடங்களில் மொத்தமாக குறிப்பாங்க, பாசம் என்று சொன்னால் பெரும்பாலும் ஆணவத்தை குறிக்கும். பந்த பாசம் என்று வந்தால் அது கண் மாயை குறிக்கும்.
பெரும் பாசம் என்று வந்தால் அது ஆணவத்தை குறிக்கும், பந்தபாசம் என்று வந்தால் அது கர்மம் மாயை குறிக்கும். இப்படி சில முறைகளை சொல்லியிருக்காங்க. இப்ப நாம சொல்ல என்னது என்ன, மலம் என்றால் அடைமொழி இல்லாமல் சொன்னால் அது ஆணவம், இது நன்மையே செய்யாது, எனவே அதை மலம் என்ற ஒரே சொல்லாலே குறிப்பிட்டோம். கர்மத்திற்கும் மாயைக்கும் அப்படி அல்ல, கர்மம் கர்ம மலம், மாயை மாயா மலம் அப்படி சொல்ற வழக்கம். கர்மம் கர்ம மலம், மாயை மாயா மலம், அதே போல ஆணவம் ஆணவ மலம் அது இல்லை, அந்த கேட்டகரி கிடையாது. ஆணவம்னு சொன்னாலே அது மலம்தான், ஆணவம் ஆணவ மலம் கிடையாது, ஆணவம்னாலே அது மலம்தான். ஆனால் கர்மம் அப்படி அல்ல, கர்மம் வேறு கர்ம மலம் வேறு, மாயை வேறு மாயா மலம் வேறு. இது அடிப்படையை ஞாபகம் வச்சுங்க. ஆணவம் மலம் என்றால் ஆணவம், அது ஆணவம் ஆணவ மலம்னு கிடையாது, ஆணவம் தான் அது எல்லாம் மலம்தான். பிறப்புக்கு வராத பொழுது உயிர் பிறப்புக்கு வராத பொழுது கேவல நிலையிலிருந்து அது மறைக்கிறது, பிறப்புக்கு வந்த சகல நிலையிலும் அது கீழ்ப்படுத்துவதாலே அது குற்றமுடையது, அது நீக்கப்பட வேண்டியது. கர்மம் வேறு கர்ம மலம் வேறு, மாயை வேறு மாய மலம் வேறு என்றால் எப்படி வைத்துக்கணும்? இன்றைக்கு நம்ம கர்மத்தை தான் பேச போறோம், அதை மட்டும் எடுத்துக்குவோம். கர்மம் வேறு கர்ம மலம் வேறுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கர்மம் என்று சொன்னால் அது காரண கர்மம், கர்ம மலம் என்றால் அது காரிய கர்மம். பொதுவாக கர்மம் என்று சொன்னால் அது காரண கர்மம், கர்ம மலம் என்றால் காரிய கர்மம். அப்ப காரண நிலை காரிய நிலை. ஆனா என்ன கேள்வி வருது, ஒன்னு நாம் சொன்னதுதான், ஆணவம் என்பதை நாம் ஓரளவு புரிந்துகிறோம், ஏன்னா அறியாமை தெரியுது நமக்கு, அறியாமை இருப்பதாலே நமக்கு ஆணவம் என்று தெரியுது. கர்மம் இருப்பதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்றால், நமக்கு வருகின்ற இன்பத் துன்பங்களை வைத்து நாம் தெரிந்து கொள்கிறோம். நமக்கே கூட, மற்றவங்களை விட்டுருங்க, மற்றவங்களை நீங்க ஒப்புமைப்படுத்த வேண்டியதில்லை, கம்பேர் பண்ண வேண்டாம். நம்மையே நோக்குகிற பொழுது நமக்கே இன்பம் வருகிறது துன்பம் வருகிறதே, மாறி மாறி வருகிறதே, ஒரு நாள் போல ஒரு நாள் இல்லையே என்கிற பொழுது அந்த கர்மத்தின் மேலே ஒரு நம்பிக்கை நமக்கு வருகிறது. ஓ, வினை என்பது இருக்கிறது, அதெல்லாம் நேற்று நம்ம சொன்னோம். இன்றைக்கு என்ன கேட்கிறாங்க, வினை இருக்குது என்றதை நீங்க இந்த மாதிரி பல வகையா சொன்னீங்க, ஒத்துக்கிறோம், ஆனால் பிறப்பினால் தானே வினைன்னு சொல்றீங்க, வினையினால் தானே பிறப்புன்னு சொல்றீங்க, பிறப்புக்கு முன்னாலேயே வினை உண்டா என்று ஒரு கேள்வி கேட்கிறேன். பிறந்தால் தானே வினை, செய்தால் தானே வினை, செய்யப்படுவதற்கு முன்னாலேயே வினை என்பது இருக்கிறதா? நீங்க அதை அனாதி பொருள் சொல்றீங்களே, இருக்கிறதா? அதாவது இது போல பிறவி வருகிறது என்றால் வினையால் வருகிறது சொல்றமே, உயிர் தான் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது, அப்போ எப்படி வினை என்று ஒரு கேள்வி வரும் பின்னால. அப்போ வினை செய்யப்படுவதற்கு முன்னாலே வினை இருக்கிறதா, செய்த பின்னால் வினை வருகிறதா என்ற ஒரு கேள்வி நம்ம கேட்கிறோம், அதுதான் முக்கியமான கேள்வி. அதனால என்ன சொல்றோம், நாம செய்யப்படுவதற்கு முன்னாலேயே வினை என்பது இருக்கிறது. அவன் என்ன சொல்றான், வினை வந்து உங்களை தாக்கும்னு சொல்றீங்க, அந்த வினையை நீங்க சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியரை பிரிக்கிறீங்க. உயிரை தாக்குகிற பொழுது அது காரியம்தானே, காரியமாகத்தானே அது வந்து நம்மை தாக்குகிறது, காரியப்பொருள் தானே. வினை காரியப்பொருளாக செயல்படுகிற பொழுது காரியம் எல்லாம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். நீங்க தான் சொன்னீங்க சர்க்காரியவாதம் சொன்னீங்க, இல்லாதது வராதுன்னு சொன்னீங்க. அப்ப இல்லாதது வராது என்று சொன்னால் இப்ப வந்திருக்கிற காரிய கர்மம், அப்ப அதுக்கு முன்ன ஏதாவது இருந்ததா, அந்த வினை இருந்ததான்னு கேட்கிறான், இருந்தாதானே வரும் என்று நாம் ஒத்துக்கிறோம். நல்ல கேள்வி நீ கேட்கிற, இல்லாதது வராது என்பது எல்லாவற்றுக்கும் பொருந்தும், இந்த கர்மத்திற்கும் பொருந்தும். இல்லாத பொருள் உடனே காரியமா வராது, அப்ப ஏதோ ஒரு மூலப்பொருள் ஒன்று இருக்கணும். எப்படி மாயா காரியங்களுக்கெல்லாம் மாயை முதல் பொருள் என்று சொல்றோமோ,
அதாவது தனு கரண புவன போகம் அப்படி வச்சுக்கணும். தனு கரண புவன போகத்திற்கெல்லாம் மாயை மூலம்னு சொல்றோமோ, அதுபோல் நாம் சொல்லுகின்ற சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாரணம் என்ற இந்த காரிய கர்மத்திற்கும் ஒரு மூலம் ஒன்று உண்டு. அந்த மூலம் தான் மூல கர்மம் என்று நாம சொல்றோம். சர்க்காரியவாதப்படி காரியப்பொருள் எல்லாம் தோன்றி நின்று அழிவது, அதுபோல் நமக்கு வினை தோன்றி நின்று அழிகிறது, கழிச்சிடுறோம். இது காரியம். அழியாத ஒன்று இருக்கிறது, அது மூல கர்மம், அது காரண கர்மம். இந்த மூல கர்மத்தை பற்றி என்னென்னமோ பல பேர் பல வகையா குழப்பி இருக்கிறார்கள், பல பேர் பெருசாக எழுதி குழப்புறாங்க. எந்த குழப்பும் கிடையாது. அது காரண நிலையில் உள்ள கர்மம், அது மூல கர்மம். காரியத்திற்கு வருகிற பொழுது, அதாவது சஞ்சிதம் பிராரத்தம் வருகின்ற பொழுது, அது காரிய கர்மம். நம்மை வந்து தாக்குகிற பொழுது அது காரிய கர்மம். தாக்காமல் தனியா இருந்தால் அது மூல கர்மம். மூல கர்மத்திலே நல்ல கர்மம் தீய கர்மம் கிடையாது, அது பொதுவா இருக்கிறது. அது காரண நிலை. மூல கர்மத்திலிருந்துதான் காரிய கர்மம் வருகிறது. எனவே காரண கர்மம் என்றும் காரிய கர்மம் என்றும் ரெண்டா பிரிக்கணும். இது முதல் பிரிவு, காரண கர்மம் காரிய கர்மம். காரண கர்மம் என்பதைத்தான் மூல கர்மம் என்று சொல்றோம். இந்த மூல கர்மத்திலிருந்து வருவதுதான் காரிய கர்மம். இந்த காரியத்தை எப்படி சொல்றோம்? நல்வினை தீவினை என்று சொல்றோம். நல்ல வினை தீயவினை. அப்ப மூல கர்மம் என்ன, நல்லதா கெட்டதா? தெரியாது. நாதம் என்று ஒன்று சொல்றோம் இல்லையா, அசையாமல் இருக்கின்ற நாதம். அது அசைகின்ற பொழுது விந்தாக வந்து வைகரி வாக்க வருதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுபோல் எல்லாவற்றையும் அடக்கி இருக்கின்ற நாதம், ஓசை அடைப்பு இருப்பது போல எல்லா செயல்களையும், நாம் செய்கின்ற எத்தனையோ செயல்கள், படிக்கிறோம், பாடுகிறோம், ஓடுகிறோம், நடக்கிறோம், உட்காருகிறோம், எடுக்கிறோம், கொடுக்கிறோம், எத்தனை செயல் இருக்குது, அத்தனை செயல்களுக்கும் மூலமாக இருப்பது மூல கர்மம். அது எப்படி அந்த செயல் வடிவம் பெறுகின்றது வேற, அது காரியத்தில் வரப்போதான் வடிவம் பெறுகிறது. கொடுத்தல் என்ற காரியத்தை நாம் செய்கிற பொழுதுதான் அது காரிய கர்மமாக மாறுகிறது. ஆனா கொடுத்தல் என்ற அந்த காரியம் காரணம் உள்ளே இருக்குது. அப்ப எல்லா செயல்களையும் உள்ளே அடக்கி, எப்படி எல்லா ஓசைகளையும் உள்ளே அடக்கி நாதம் இருக்கிறதோ, அதுபோல எல்லா செயல்களையும் அடக்கி மூலகர்மம் என்பது இருக்கிறது. அது காரண கர்மம் என்று சொல்லலாம், மூலகர்மம் என்று சொல்லலாம். அது நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது, அது பிரிவு கிடையாது, பொதுவாக கர்மம். அது காரியப்படுகிற பொழுதுதான் நல்வினை தீவினை என்று பிரிகிறது. நாம் செய்கிற பொழுது நல்லதா செய்யலாம், அது தீமையா செய்யலாம், தீய செயல் செய்யலாம், நல்ல செயல் செய்யலாம். எனவே காரியத்தில்தான் நல்லது கெட்டது. திருவள்ளுவர் இரு சேர் இருவினையும் சொன்னார் இல்லையா, இருவினை. அந்த இருவினை என்பது நல்வினை தீவினை, அது காரிய கர்மம். பெரும்பாலும் நமக்கு அறநூல்கள் எல்லாம் சொல்றது, சாத்திரங்கள்லாம் சொல்வது காரிய கர்மத்தான் சொல்வாங்க. உயிரை பந்தித்திருக்கின்ற காரி, பந்தித்த வினை பற்றறுப்பானை என்று சொல்றார் இல்லையா. பந்தித்த வினை என்றால் நம்ம உயிரை கட்டுப்படுத்துகின்ற வினையெல்லாம் காரிய கர்மம், மூலகர்மங்கள். மூலகர்மம் இருக்குது பொதுவா. அதனால சர்க்காரியவாதப்படி காரண கர்மம் சூக்குமா இருக்கிறது. சர்க்காரியவாதம் நமக்கு தெரியும், சூக்கும பொருள் இருந்து தூளப்பொருளா வருவது, காரியப்பொருளா வருவது, அதானே சர்க்காரியவாதம். காரண பொருளிலிருந்து காரிய பொருளாக வருவதுதான் சர்க்காரியவாதம். எனவே காரணகர்மம் மூலகர்மம் தூளம் சூக்குமா இருக்கிறது. சூக்குமத்திலிருந்து தூளமாக நல்வினை தீவினையாக வெளிப்படுகிறது. எனவே இது மூலகர்மம், அது தூளகர்மம் சொல்லலாம். மூலகர்மம் இது, அது தூளகர்மம். மூலகர்மம் என்பது சூக்குமாக இருக்கிறது, தூளகர்மம் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இது முதல் பிரிவு, காரண கர்மம். சர்க்காரியவாதம் முறைப்படி சூக்குமாக இருப்பது தூலமாக வரும், அதுபோல் மூலகர்மம் அது தூலகர்மமாக வருகிறது. தூலகர்மமாக வருகின்ற பொழுது நல்வினை தீவினையாக வருகின்றது, அது தோன்றி நின்று அழிவது, எனவே அது காரியப்பொருள் என்று முதல் பகுதியை நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். காரண கர்மம் காரிய கர்மம். இதை என்ன கேட்கிறான், நீங்க சொல்றது புரிகிறது, காரிய சர்க்காரியவாதிப்படி புரிகிறது, ஆனால் சர்க்காரிய வாரத்துக்கு இது என்ன உதாரணம் சொன்னீங்க, மண்ணிலே இருந்து பானை வருதுன்னு சொன்னீங்க.
மண்ணிலே பானை சூக்குமா இருக்குது. வெளிப்படுகிற பொழுது காரியம் தூளமா வருது குடம். அப்போ மண் என்றும் குடம் என்றும் நன்றா தெரியுது. இது வேறு பொருள், இது வேறு பொருள் என்று நன்றா தெரியுது. மண் காரணம், மண் காரணம் நன்றா தெரியுது. குடம் காரியம் அல்ல, சந்தேகம் கிடையாது. அது போல இங்க இல்லையே. நீங்க என்ன சொல்றீங்க? இது மண் என்றீங்க, அதை குடம்னு சொல்றீங்க, பெயர் கூட மாத்தி சொல்றீங்க. காரண நிலையில் குடம் காரண நிலையில சூக்குமா இருக்கிற பொழுது அதை மண்ணுன்றீங்க. காரிய நிலையில் தூளமா வரப்பொழுது அதை குடம்னு சொல்றீங்க. அப்ப பெயர் மாத்துறீங்க இல்லையா? மண் என்றும் குடம் என்றும் பெயர் சொல்றீங்க இல்லையா? இந்த மாதிரி நமக்கு கண்மத்துல தெரியலையே. சூக்குமா இருக்கிறது கண்மன்றீங்க, அதான் தூளமா வருது இல்லைங்க. சூக்குமத்திலையும் நீங்க மூல கண்மம்ன்றீங்க, தூளத்திலையும் தூள கண்மம் சொல்ற, ரெண்டையும் கண்மம் தான் சொல்றீங்களே தவிர மூல கர்மத்துக்கு வேற பெயர் சொல்லல. இங்க குடம் என்று பெயர் வைத்து மண்ணுன்னு சொல்றீங்களே, அந்த மாதிரி இந்த காரிய கர்மத்திற்கு நீங்க கண்மன் வச்சுங்க பேரு. இந்த மூல கர்மத்துக்கு வேற என்ன பெயர் சொல்லலாம் இல்லையா? அதையும் மூல கர்மம் தானே சொல்றீங்க. இதையும் மூல கர்மம், அதுவும் தூள கர்மம், ரெண்டும் கர்மம் என்ற பெயர் வந்தால் எனக்கு குழப்பமா இருக்குது, புரியல என்றான். அதுதான் நாம் என்ன சொல்றோம், தூளப்பொருளா இருப்பதாலே அதற்கு பெயர் வைக்க வேண்டியதா இருக்கு. மண்ணா இருக்குது, தூளமாக குடமா வந்த உடனே அது மண்ணல்ல குடம் சொல்றோம். ஏன்னா தூளமாக நமக்கு நல்லா தெரியுது, பயன்படுது. கர்மம் இருக்குதே, அது காரிய கர்மமா இருந்தாலும் சரி, தூளகர்மா இருந்தாலும் மூலகர்மா இருந்தாலும் சரி, சூக்கும பொருள், சூக்கும பொருளாக நாம் கருதி அறிகின்றோம். ஒரு வினை இருக்கிறது என்று நாம் கருத்து பொருளா பார்க்கிறோம். குடம் என்பது காட்சி பொருள், மண்ணிலிருந்து வருகின்ற குடம் காட்சி பொருளாக இருப்பதாலே அதுக்கு வேறு பெயர் வைக்கிறோம். வினை என்பது கருத்து பொருள், நாம் இந்த வினையை செய்ததால் இப்படி வந்திருக்கிறது என்று. எனவே கருத்து பொருளா இருக்கிற வினையை நாம் பெயர் இப்படி சொல்ல முடியாது. எனவே காரிய கர்மம் சொல்றோம், இதை மூல கர்மம் என்று சொல்லுகிறோம், பெயரை ஒன்னாதான் சொல்றோம். ஆனால் செய்கிற பொழுது தெரிகிறது அல்லவா, சொல்லுகிற பொழுது புரிகிறது அல்லவா, இதெல்லாம் வினைதானே. ஒரு பேசுகிறான் ஒருத்தன், பாடுகிறான், அவன் பாடுறான்னு சொல்றோம், பேசுறான்னு சொல்றோம். எனவே நாம் கருதி, அது உருவம் கிடையாது, அதை கருதி இது காரிய கர்மம், இது காரியம்னு சொல்றோம் இல்லையா, பேசுகின்ற காரியம் என்று சொல்றோம் இல்லையா. எனவே சூக்குமாக இருப்பதாலே அதற்கு வேறு பெயர் இல்லை, ஆனால் நாம் கருத்து பொருளாக உணர்கின்றோம் என்பதாலே அது காரியமாக இருக்கிறது. பாடினால் பாடி முடிக்கிறான், எனவே தோன்றி நின்று அழிகிறது. பேசினால் பேசி முடிக்கின்றான், தோன்றி நின்று அழிகின்றது. போகின்றான் வருகின்றான் என்ற தொழில்கள் எல்லாம் தோன்றி நின்று அழிதல். எனவே காரிய கர்மம் மூலகர்மம் காரணகர்மம் என்று அது வேறுபாடு கிடையாது என்று, சூக்குமாக இருப்பதாலே அதற்கு வேறு பெயர் சொல்லவில்லை என்பதை முதல்ல சொல்றாங்க. அதற்கடுத்து ஒரு முக்கியமான செய்தி, அதுல அந்த வினை தோன்றுகிற பொழுது காரியப்படுதுன்னு சொன்ன இல்லையா, காரியப்படுவதற்கு சில காரணங்கள் உண்டு. அடிப்படை சூக்குமாக இருக்கின்ற மண்ணிலிருந்து குடம் வெளியே வர வேண்டும் என்றால் அதை ஒருவன் செய்கிறான், ஒரு காலத்திலே செய்கிறான், ஒரு இடத்தினாலே செய்கிறான், இடத்திலே இருந்து செய்கிறான், கருவிகள் துணை கொண்டு செய்கின்றான். ஒரு குடத்தை வெளிப்படுத்தணும்னா சர்க்காரியவாதப்படி சூக்குமாக இருக்கிற பொருள் தூளமாக வர வேண்டும் என்றால் இதெல்லாம் தேவைப்படுகிறது. அதுபோல் காரண கர்மமாக இருப்பது, மூல கர்மமாக இருப்பது தூளமாக வர வேண்டும் என்றால் அதற்கு சில கட்டுப்பாடுகள் சிலது உண்டு என்று. அதுதான் அந்த தொல்காப்பியத்திலையும் நன்னூலையும் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள். அதை புரிந்து கொள்றது கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலும் அந்த சூத்திரத்தை சொல்ல வேண்டியதார்களும் அதை சொல்லித்தான், இலக்கணத்தை சொல்லித்தான் அந்த கர்மத்தை விளக்க வேண்டியதார்கள். அதாவது அறிவியல் என்ன சொல்றாங்க, எல்லா பொருளுக்கும் அசையும் தன்மை உண்டு, எல்லா பொருளும் அசைகிறது. இது அறிவியல் ஏற்றுக்கொண்ட ஒன்று, சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்கிறது. சைவ சித்தாந்தம் சொல்லியிருக்கு, எல்லா பொருளுக்கும் அசைகின்ற தன்மை உண்டு என்பதைத்தான் அவனன்றி ஓரளவு அசையாதுன்னு சொன்னோம். அணுவே அசைகிறது என்றால் என்ன அர்த்தம், சடப்புலா இருக்கின்ற அணு அசைகிறதுன்னா என்ன அர்த்தம், அசைகின்ற தன்மை அதுக்கு இருக்குது. சிலவற்றுக்கு சீக்கிரமா, இப்ப சாதாரண ஒரு லேசா ஒரு சின்ன புத்தகம்னா லேசா எடுத்து வச்சுடலாம்,
பெரிய மரக்கட்டை என்றால் கஷ்டப்பட்டு எடுத்து வைக்கணும். மரமும் அசைகிறது, செடியும் அசைகிறது, புல்லும் அசைகிறது, எல்லா பொருளும் அசைகின்றது. உலகமே அசைன்னு சொல்லிட்டோம் இல்லையா, பூமி உலகமே சுத்துதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா. எனவே எல்லா பொருளுக்கும் அசைகின்ற தன்மை உண்டு, அசைகிறது. அப்ப என்ன சொல்லணும், அதுல பொருளை பற்றி சொல்ற பொழுது ஒரு பொருளுக்கு அசையும் தன்மை இயற்கையா இருக்குது அங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சொல்றேன், சரியான உதாரணம் அல்ல இருந்தாலும் சொல்றேன். மரம் இருக்கு இல்லையா, மரம் தாவரம்னு சொன்னோம். தாவரம் என்றால் நிலையானது, அது ஒரு இடத்து விட்டு இன்னொரு இடத்துக்கு போகாது, அது அதனுடைய தன்மை. ஆனா இருந்த இடத்துல அது அசையும், காத்துல அசையும், அது அதனுடைய தன்மை. ஆனால் மற்ற விலங்குகள் பறவைகள் எல்லாம் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறது, ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு போகின்ற உயிர்கள் உண்டு, நிலையாக இருக்கிற உயிர் உண்டு இல்லையா. அதுபோல் பொருள்களிலே காற்றடித்தால் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும்னு சொல்வாங்க பழமொழி. பொதுவாக காற்றடித்தால் காகிதம் எல்லாம் பறந்து போகும், ஏன்னா அது சீக்கிரமா பறந்து போகிற தன்மை. அம்மி பறக்க வேண்டும் என்றால் பெரிய காற்று அடிச்சுதான் அம்மியெல்லாம் மரம்லாம் தூக்கி போகுது, புயல் காற்று அடிச்சா தூக்கி போட்டுரும். அப்ப எல்லாவற்றுக்கும் அசைகின்ற தன்மை உண்டு, எல்லா பொருளுக்கும் அசைகின்ற தன்மை உண்டு. ஆனா வேறு வேறு வகை, சிலது லேசா அசையும் சீக்கிரத்தில் அசைந்து விடும், சிலது கஷ்டப்பட்டு அசைக்க வைக்க விடும். அப்ப எல்லா எல்லா பொருளும் அசைகிறன்னு சொன்ன இல்லையா, அதைத்தான் சொல்லுகிறார்கள். ஒரு பொருளுக்கு அசையும் தன்மை இயற்கையாகவே அது அமைந்து கிடக்கிறது. ஒரு பொருள்ல இயற்கையாகவே அமைந்து கிடக்கிறது, அது சூழ்நிலை காரணமாக அசைவிக்கப்படுகிறது. அப்போ அதனுடைய அசையும் தன்மை ஒரு பொருளுக்கு இயற்கையாக அமைந்திருக்கிறது இல்லையா, அதுதான் காரணம், காரண கர்மம், மூல கர்மம். அசைகின்ற தன்மை இருக்குது அங்க, அசைவிக்கப்படுகிற பொழுது அது காரிய கர்மம். ஒரு மரம், மரத்தை உதாரணம் வச்சுங்க, மரம் அப்படியே நிற்குது, அது அசைகின்ற தன்மை உடையது, அது இயற்கையா இருக்குது, அது காரண கர்மம். காற்றடித்தால் அசைகிறது இல்லையா, அது காரிய கர்மம். அப்போ ஒரு பொருளுக்கு அசைகின்ற தன்மை இருக்கின்றது இயற்கையாகவே உள்ளது, அது காரண கர்மம், அது அனாதி, அனாதி. காரிய கர்மம் அப்படி அல்ல, அது தோன்றி நின்று மறைதல். அதுக்கு என்ன காரணம், காலம், கருவி, இடம் இதெல்லாம் தேவை என்று பார்க்கும். எனவே ஒரு செயல் நடக்க வேண்டும் என்று சொன்னால் செயலுக்குரிய காரணம் இருக்கணும், அந்த செயல்படுவதற்குள்ள காரியப்படுவதற்குள்ள துணை காரணங்கள் இருக்கணும். இதைத்தான் தொல்காப்பியம் முன்னே சொன்னாங்க, தொழில் என்று சொன்னாங்க. வினை, வினையல் ஒன்று, வினை என்றால் தொழில் அர்த்தம். தமிழ்ல வினை என்ற ஒரு சொல் சொல்றோம், தொழில் என்று ஒரு அர்த்தம் சொல்றோம், செயல் என்று ஒன்று சொல்றோம். எல்லாம் அந்த காலத்துல ஒரே அர்த்தம் தான், இன்றைக்கு தான் வேற வேற காலத்துக்கு ஏற்றார் போல விளக்க வேண்டியதா போச்சு. செய்தி என்றால் செயல் அர்த்தங்க பழைய காலத்துல, செய்தி என்றால் செயல் பழைய காலத்துல. இப்ப அந்த செயலை நாம் என்ன சொல்றோம், வினைன்னு சொல்றோம். வினை என்று ஏன் சொல்றோம் என்றால் பின்னாலே அது பயன் தரும், பின்னாலே பயன் தருவதாலே அது வினை. இப்ப தொழில் என்று நாம சொல்றோம், தொழில் என்ன சொன்னா ஜாப், செய்கின்ற வேலைன்னு அர்த்தம். அது பயன், பணப்பயனுக்காக தொழில், இப்படிலாம் வச்சுட்டு இருக்கோம் இப்போ. எனவே நாம் என்ன பண்ணும், வினைன்னு வைத்துக் கொள்ளுங்க, தொழில் தான் செயல் அல்லது தொழில் வினை. அதை பற்றி தொல்காப்பியர் என்ன சொல்றார், வினையே செய்வது செய்யப்படு பொருளே நிலனே காலம் கருவி என்றார் இன்னதற்கு இது பயனாக என்னும் அன்ன மரபில் இரண்டொடும் தொகை ஆழை ஆயெட்டென்ப தொழில் முதல் நிலையே என்று ஒரு சூத்திரம். ஆ எட்டு என்பது ஆ எட்டு 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 முதல் நிலை, தொழில் முதல் நிலை என்றார். தொழில் முதல் நிலை என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். முதல் நிலை என்றால் காரணம் அர்த்தம். தமிழ்ல வடமொழி காரணம், வடமொழி காரணத்திற்கு தமிழ்ல மூலம் என்று சொல்வாங்க, முதல் நிலையில் சொல்வாங்க. தொல்காப்பியர் முதல் நிலை வார்த்தை சொல்றார், தொழில் முதல் நிலையினர். தொழில் முதல் நிலை என்றால் தொழில் என்பது காரியம், அதற்கு முதல் நிலை என்பது காரணம். தொழில் முதல் நிலை, தொழிலுக்கு முதல் நிலையினர், தொழிலுக்கு காரணமாக இருப்பது. தொல்காப்பியர் காலத்துல வினையை பற்றி சொல்ற பொழுது தொழில் முதல் நிலையே என்ன,
எது எதெல்லாம் முதல்ல எட்டுனார், எட்டு காரணங்கள் சொன்னார். ஒரு தொழில் செயல் நடக்க வேண்டும் என்றால் எட்டு காரணங்கள். ஒன்று வினையே, முதலையே வினையிட்டார். வினையே செய்வது, செயப்படு பொருள், செய்வதுனா தொழில், செயப்படு பொருள். காலம், நிலம், கருவி, இன்னதற்கு இதுக்காக செய்கிறோம், இது பயன் என்று ஆ எட்டென்ப தொழில் முதல் நிலையே. தொல்காப்பியத்தில் எட்டா சொன்னார். நன்னூலையும் சொல்றவங்களுக்கு நன்னூல்ல வினையே இல்லை இல்லை, செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆறும் தருவது வினையே. அவர் ஆறுனர், இவர் எட்டுனர், அவர் ஆறுனர். இந்த இரண்டு நூற்பாவும் சைவ சித்தாந்தம் விளக்குகின்ற கண்மத்திற்கு மிக முக்கியமான நூற்பாக்கள். என்ன சொல்றாரு இங்க தொல்காப்பியத்துல, தொல்காப்பியத்து பின்னால சொல்ற நன்னூல சொல்லிடுற. செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்யப்படு பொருள், செய்பொருள் ஆறும் தருவது வினையே. வினைன்னு முடிக்கிறார். இந்த ஆறுல என்னென்ன வருது பாருங்க. செய்பவன் ஒருத்தன், நிமித்த காரணம் கொய்யமன் வச்சுங்க, செய்பவன். கருவி, நிலம், செயல்ன்றார் பாருங்க. செயல்னு ஒரு வார்த்தை சொல்றாருங்க, அந்த செயலை நம்ம அண்டர்லைன் பண்ணணும். செயல், அப்புறம் செய்பொருள், என்ன செய்யப்படும், பானை செய்யப்படுது. ஆறும் வருவது வினையினார். அங்க வினைன்னு முடிச்சார். இங்க செயல்னார், இங்க வினையினார். என்ன அர்த்தம் என்றால், செயல் என்றாலும் வினை என்றாலும் ஒன்றுதானே. ஆனா அந்த நூற்பால் எப்படி சொல்லணும், செயல் என்று சொன்னால் அது காரிய கண்மம், வினை என்று சொன்னால் அது மூலகன்மம் என்று சொல்லணும். இந்த சைவ சித்தாந்தம் படித்தால்தான் இந்த நூற்பாக்கு இப்படி பொருள் சொல்ல முடியும். இல்லை என்றால் பொதுவாக வினைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வினையாவது என்ன, செயலாவது என்ன என்றால், செயலாவது செயல் சொல்லலாமா, செயலாவது என்ன என்றால் செய்வது, கருவி, இதெல்லாம் சொல்லலாம். செயலாவது செயல்னா, பொருளாவது பொருள்னு சொன்னா அது என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் சொல்றாரு. செயலாவது செயல் என்றால், செயலாவது என்றால் அங்கே மூலகன்மம், செயல் என்று சொன்னால் காரியகன்மம். செயலாவது செயல் என்றால் செயலாவது மூலகன்மம், செயல் என்பது காரியகன்மம். அப்ப செயலாவது என்பதுதான் மூலகன்மம். ஏன் சொல்ற, அது எல்லாம் அடங்கி இருக்கிறது. இப்ப நீங்க இருக்கு செயல்னு சொல்ற இல்லையா, என்ன செயல், படிக்கின்ற செயல், எழுதுகின்ற செயல், பேசுகின்ற செயல் என்று முடியும். அதெல்லாம் காரியகன்மம். அதத்தான் தொல்காப்பியம் சொல்றாரு. எடுத்த உடனே வினையே என்ன, இவர் செயல்னார், நன்னூலார் செயல்னார். ஆனா தொல்காப்பியத்துல வினையினார். வினையே செய்வது, செயப்படு பொருள், நிலமே, காலம், கருவி என்றா இன்னதற்கு இது பயனாக. அன்னமரவின் இரண்டொடு தொகையை ஆயிட்டென்ப தொழில் முதல் நிலையினார் பாருங்க. தொழில் முதல் நிலை என்பதுதான் மூலகர்மம். முதல் நிலை என்பது மூலகர்மம், தொழில் என்பது நாம் செய்யப்படுகின்ற தொழில், அது காரிய கர்மம். எனவே இலக்கணமாக இருந்தாலும் சரி, தத்துவமாக இருந்தாலும், செய்யப்படுவதற்கு முன்னாலே ஒரு மூலகர்மம் என்று ஒன்று உண்டு. அது நல்வினை தீவினை என்ற பாகுபாடு இல்லாமல் சூக்குமாக இருப்பது. அது காலம், கருவி, நிலம் எல்லாம் வந்து சேர்ந்த பொழுது, துணை கருவிகள் சேர்ந்த பொழுது அது வெளிப்படும் என்பதால் தான் அந்த மூலகர்மம் என்பதை மிக முக்கியமாக சொல்லி அதைத்தான் ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்றோம் இல்லையா. சைவ சித்தாந்தம் மூன்று மூன்று பொருளா சொல்ற பொழுது ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்றது இல்லையா. அந்த கண்மம் என்பது மூலகன்மம். அதை இருவினை சொல்லிவிட்டால், நல்வினை தீவினை சொல்லிவிட்டால் அது காரிய கர்மம். அது அங்க சொல்லல. இவையெல்லாம் மூலகன்மமாக இருக்கிறது, இவையெல்லாம் மூலப்பொருளாக இருக்கிறது என்றால் சூக்குமமாக இருப்பது என்று. அதனால என்ன சொல்றாங்க, சிரிக்கிறோம் என்று சொன்னால் நாம சிரிக்கல, சிரிப்பு என்ற தொழில் அங்கே இருக்கிறது. சிரிப்பு என்ற தொழில் நாம் பயன்படுத்தி கருவிகளாலே வெளிப்படுத்துகிறோம். கருவிகளால் வெளிப்படுத்துவதுதான் நம்முடைய தொழிலே தவிர, நம்முடைய செயலே தவிர, அந்த செயலையே உருவாக்கவில்லை. எழுதுகிறோம் என்று சொன்னால் எழுதுதல் என்ற ஒரு செயல் சூக்குமாக இருக்குது மூலகர்மத்தில். அதை நாம் செய்கிறோம், கருவியால் செய்கிறோம், கைகளாலும் எழுதுகோளாலும் செய்கிறோம். குயவன் பானை வணைகிறான் என்றால், வணைதல் என்றால் அங்கே வணைகின்ற தொழில் அங்கே மூலகன்மமாக இருக்கிறது.
அதை வெளிப்படுத்தி கருவிகளாலே இவன் செய்கிறான், காலத்தாலே செய்கிறான், இடத்தாலே செய்கிறான். எனவே கர்மத்தை பற்றி சொல்ற பொழுது இந்த ஒரு பகுதி இப்ப ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்கு இதுக்கு மேல் நான் சொல்ல இந்த விஷயத்தை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். கர்மம் என்பது மூல கர்மம் என்றும் காரிய கர்மம் என்றும் நல்லா வித்தியாசப்படுகிறது. காரிய கர்மம் தான் நம்மை பாதிப்பது, நாம் செய்வது. எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் இருப்பது, சூக்குமாக இருப்பது மூல கர்மம். அந்த மூல கர்மத்திலிருந்து தான் காரிய கர்மங்கள் எல்லாம் நமக்கு வருகின்றன. காரியப்படுகின்றதுனாலே அது சர்க்காரியவாத முறைப்படி சூக்குமாக இருந்து தூலமாக வெளிப்படுகிறது. காரியப்படுவதற்கு செய்பவன் ஒருவன் தேவை, காலம் வேண்டும், கருவி வேண்டும், இடம் வேண்டும் அல்லவா? அதுபோல இவையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் காரியங்கள் வெளிப்படுகின்றன. எனவே சைவ சித்தாந்தம் மூல கர்மம் என்றும் காரிய கர்மம் என்றும், அதாவது காரண கர்மம் என்றும் காரிய கர்மம் என்றும் இரண்டு வகையாக பிரித்து அதை விளக்குகின்றது. அதைத்தான் தொல்காப்பியமும் நன்னூலும் இணை அல்ல, அவர் இலக்கணத்தை சொல்ல வந்தவங்க தான், இலக்கணத்தை சொல்ல வந்தவங்க. அதுவும் பேச்சுதானே, மொழிதானே, மொழி எப்படி தோன்றுகிறது என்பதற்கு அவங்க சொன்ன விஷயம். அது நம்முடைய சைவ சித்தாந்தத்திற்கும் வினை எப்படி வெளியே வருகின்றது என்பதற்கு அது துணையாக அந்த சூத்திரம் இருப்பதால் தான் சைவ சித்தாந்திகள் அந்த இரண்டு நுட்பா, அது முக்கியமா தொல்காப்பிய நுட்பாவை எடுத்து நமக்கு சொல்வார்கள். ஒரு செயல் என்றால் அதற்கு பயன் வேண்டும், எதற்காக செய்கிறீர்கள் என்ற பயன்லாம் வேண்டும். இதையெல்லாம் சேர்த்து எட்டு வகையாக காரணம் இருக்கிறது என்று, அந்த எட்டு வகை காரணத்துல தொழிலும் வினையும் ஒரு காரணம் என்றால், அந்த வினையே என்பது அங்க தொழில் முதல் நிலையே இல்லையா, அந்த முதல் நிலை என்பது இருக்கு இல்லையா, அது காரண கர்மம் அல்லது மூல கர்மம். வினை என்பது காரிய கர்மம். அந்த இடத்துல பாட்டுல சூத்திரத்துல வினை என்பது காரிய கர்மம், நன்னூல் அது போல வினை என்பது அங்கே மூல கர்மம், செயல் என்பது காரிய கர்மம் என்று, அப்படி காரண கர்மம் காரிய கர்மம் என்று இரண்டு வகையாக இருக்கிறது என்பதை மட்டும் நான் இன்றைக்கு சொல்லி நான்